2011 கூகுள்னால தொடங்கப்பட்ட கூகுள் பிளஸ் சோசியல் நெட்ஒர்க் வரும் April 2, 2019 சடவுன் பண்ண போறதாகவும், அதன் பிறகு இந்த சோசியல் நெட்ஒர்க்ல யாரும் போஸ்ட், போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. April 2 ஆல்ரெடி கூகுள் பிளஸ்ல போட்டிருக்க போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் வேணும்னா டவுன்லோட் பண்ணி பேக்கப் எடுத்துக்கலான்னு கூகுள் அறிவிச்சிருக்காங்க. கூகுள் பிளஸ் ஆரம்பிச்சதுல இருந்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றதையும், என்ன ப்ராப்ளம்னால இப்போ சடவுன் பண்றாங்க அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்க போறோம். கூகுளோட முதல் சோசியல் நெட்ஒர்க் கூகுள் பிளஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே 2004 ஆர்குட்னு ஒரு சோசியல் நெட்ஒர்க் ஆரம்பிச்சாங்க, ஆனால் அதை 2014 சடவுன் பண்ணிட்டாங்க. அதே போல கூகுள் ஃப்ரெண்ட் கனெக்ட்னு சொல்லி ஒரு சோசியல் நெட்ஒர்க் 2008 ஆரம்பிச்சாங்க, ஆனால் அதை 2012 சடவுன் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு கூகுள் பஸ்ன்னு சொல்லி ஒரு சோசியல் நெட்ஒர்க் ஆரம்பிச்சாங்க, அதை அடுத்த ஒரு வருஷத்துலேயே சடவுன் பண்ணிட்டாங்க. இப்படி மற்ற எல்லா சேவைகளிலும் கூகுள் மேலோங்கி இருந்தாலும் கூகுள்னால சோசியல் நெட்ஒர்க்கில் அவ்வளவா பிரபலமாக முடியல. கூகுள் பிளஸ்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய யூசர்ஸ் 2015 111 மில்லியன் இருந்திருக்காங்க. அதுல 10% யூசர் மட்டும்தான் மினிமம் 5 நிமிஷங்களுக்கும் மேல லாகின் பண்ணி ஆக்டிவா இருந்திருக்காங்க. மீதி இருக்க 90% யூசர்ஸ் லாகின் பண்ணி 5 நிமிஷங்களுக்குள்ள வெளியே வந்துடுறாங்க. June 2011 கூகுள் பிளஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 வாரத்தில் 10 மில்லியன் யூசர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. 1 மாசத்துல 25 மில்லியன் யூசராகவும், 4 மாசத்துல 40 மில்லியன் யூசராகவும், 2011 வருட இறுதியில 90 மில்லியன் யூசராகவும் கூகுள் பிளஸ் வளர்ச்சி அடைந்தது. ஆரம்பிக்கப்பட்ட போது அனைத்து மக்கள்னாலும் விரும்பப்பட்டாலும் கூகுள் பிளஸ்ல கொண்டு வரப்பட்ட பாலிசியும் சில அறிவிப்புகளும் அதை யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் விரும்பக்கூடியதா இல்லை. 2011 ஜூன்ல ஆரம்பிச்சு 1 மாசத்துக்குள்ள கூகுள் பிளஸ் கொண்டு வரப்பட்ட ரியல் நேம் பாலிசி அநேக யூசர்ஸுக்கு பிடிக்கவே இல்லை. ரியல் நேம் பாலிசினா கூகுள் பிளஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் அவங்க ரியல் நேம் வச்சு தான் யூஸ் பண்ணணும், வேற நிக்நேம் யூஸ் பண்ணா கூகுள் அக்கௌண்ட் பிளாக் செய்யப்படணும் அறிவிச்சாங்க. அதனால யூசர்ஸுக்கு கூகுள் பிளஸ் அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் இதர சேவைகளான ஜிமெயில், டாக்குமெண்ட், கேலண்டர்னு எல்லா சேவைகளும் பாதிக்கப்பட்டுச்சு. அதே போல ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கூகுள் பிளஸ் அக்கௌண்ட் கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும்னு யூசரை ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால கூகுள் பிளஸ் யூசர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, ஆனால் ஆக்டிவாக இருக்கக்கூடிய யூசர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகலை. மேலும் யூடியூப்பில் கமெண்ட் போடுறதுக்கு கண்டிப்பாக கூகுள் பிளஸ் அக்கௌண்ட் இருக்கணும்னு அறிவிச்சாங்க. ஜிமெயிலுக்கு 200 மில்லியனுக்கும் அதிகமான யூசர் இருப்பதாலும், யூடியூபுக்கும் மில்லியன் யூசர்ஸுக்கும் மேலே கமெண்ட் போடுறதாலும் கூகுள் பிளஸில் நிறைய யூசர்ஸ் கிடைப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த முடிவை நிறைய யூசர்ஸ் விரும்பலை. கூகுள் பிளஸ்ல கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பேம் மெயில் மற்றும் ஸ்பேம் ஈவெண்ட் இருந்துச்சு. ஸ்பேம் ஈவெண்ட்னா ஒரு கூகுள் பிளஸ் யூசர் ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணி இன்னொரு யூசரை இன்வைட் பண்ணால் அதை அந்த யூசர் அக்செப்ட் பண்ணாதான் அந்த ஈவெண்ட் அந்த யூசரோட கேலண்டரில் வரணும். ஆனால் ஈவெண்ட் ரிசீவ் ஆனாலே அது யூசரோட கேலண்டரில் வர ஆரம்பிச்சது. அதனால நிறைய பிரபலங்களோட ஃபேன்ஸ் ஈவெண்ட் கிரியேட் பண்ணுறதால பிரபலங்களோட கேலண்டரை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஈவெண்ட்ஸ் நிரம்பி வழிய ஆரம்பிச்சுது. ஃபாதர் ஆஃப் கூகுள் பிளஸ்னு சொல்லப்படுற விக் குண்டோர்த்தா கம்பெனியை விட்டு 2014 விலகிறார். அவர் வெளியேறினதுக்கு அப்புறம் கூகுள் பிளஸ்ல இருந்து ஹேங் அவுட் டூல் தனியாக பிரித்து கூகுள் பிளஸ் அக்கௌண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணலான்னு கொண்டு வர்றாங்க. அதே போல கூகுள் ஃபோட்டோஸும் தனியாக பிரிஞ்சு கூகுள் பிளஸ் அக்கௌண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணலான்னு கொண்டு வர்றாங்க. அதன் பிறகு ரியல் நேம் பாலிசியை திரும்ப பெறுவதாக கூகுள் அறிவிச்சாங்க. புதிய டிசைனில் கூகுள் பிளஸ் கொண்டு வர்றாங்க. இப்படி நிறைய மாற்றங்கள் நடந்தாலும் கூகுள் பிளஸ்னால மார்க்கெட்டில் நிலைக்க முடியல. கூகுள் டெவலப்பர் அல்லாத வேறு ஒரு டெவலப்பர்னால கூகுள் பிளஸ் யூசரோட டீடைல்ஸ் 2015 இருந்து திருடப்பட்டு இருந்திருக்கு. அதை கூகுள் பிளஸ் 2018 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 5 லட்சத்துக்கும் அதிகமான யூசர் டீடைல் திருடப்பட்டிருக்கு. இப்படி தகவல் திருடப்பட்டதை கூகுள் பிளஸ் தன்னோட யூசருக்கு சொல்லலை. நேம், இமெயில் அட்ரஸ், பிறந்த தேதி, எந்த இடத்துல இப்போ இருக்காங்க, என்ன தொழில் பண்ணுறாங்க, திருமணம் ஆனவரா இல்லையா, ப்ரொஃபைல் பிக்சர், இப்படின்னு அனைத்து தகவல்களும் திருடப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் கூகுள் பிளஸ் சடவுன் பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்து October 2019 கூகுள் பிளஸ் சர்வீஸ் அனைத்தும் நிறுத்தப்படும்னு அறிவிச்சாங்க. ஆனால் யூசரோட டீடைல்ஸ் திருடப்படுவது அதிகமாக இருப்பதால் April 2, 2019 இப்போது டேட்டா மாற்றிருக்காங்க. நீங்கள் கூகுள் பிளஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இப்போதே உங்களோட இன்ஃபர்மேஷனை பேக்கப் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.